புனிதரில் புனிதர் புனிதர் ஜெயன் ஜெகன். சகோதரி ஜூலியன் மேரி என்ற பெயரிலும் அறியப்படும் புனிதர் ஜெயன் ஜூகன் தமது வாழ்நாள் முழுவதையும் ஆதரவற்ற முதியோருக்கு சேவை செய்வதில் அர்ப்பணிப்புடன் செலவிட்ட ஒரு பிரெஞ்சு பெண்மணியாவார். அவரது அளப்பற்ற சேவையின் விளைவாக எளியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் எனும் அனாதரவான முதியோருக்கு சேவையாற்றும் நோக்கில் ரோமன் கத்தோலிக்க ஆன்மீக சேவை நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்நிறுவனம் பிரெஞ்சு நகரங்களின் தெருக்களில் அனாதரவாக விடப்பட்ட முதியோர்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்திற்காகவே நிறுவப்பட்டது. இவர் 1792 அக்டோபர் மாதம் 25 தேதி பிரான்ஸ் நாட்டின் வடமேற்கு பிராந்தியமான பிரிட்டனி எனும் இடத்திலுள்ள கன்கேல் எனும் துறைமுக நகரில் பிறந்தார். ஜோசப் மற்றும் மேரி ஜூகன் தம் தம்பதியரின் 8 குழந்தைகளில் 6வது குழந்தையாக பிறந்தவர் ஆவார். அரசியல் மற்றும் மத எழுச்சிகளின் பிரெஞ்சு புரட்சி நடந்த காலத்தில் இவர் வளர்ந்தார். ஜூகனுக்கு 4 வயதான போது மீனவரான இவரது தந்தை கடலில் காணாமல் போனார். கத்தோலிக்க எதிர்ப்பு துன்புறுத்தல்கள் பரவலாக இருந்த அக்காலத்தில் பிள்ளைகளுக்கு உணவளிக்கவும் ரகசியமாக சமய கல்வி அளிப்பதற்காகவும் ஜூனின் தாயார் போராடினார். சிறு வயதிலேயே கால்நடை மேய்க்கும் பணிகளை செய்த ஜெயன் ஜூகன் ஆடைகள் நெய்யும் மற்றும் கம்பளி பின்னும் பணிகளை கற்றுக்கொண்டார். எழுதவும் படிக்கவும் மட்டுமே அவரால் இயன்றது. தமது 16 வயதில் எனும் பிரபுக்களின் குடும்பத்தில் சமையலறை பணிப்பெண்ணாக சேர்ந்தார். அந்த பிரபுக்கள் குடும்ப தலைவி ஒரு பக்தியுள்ள கத்தோலிக்க பெண்மணியானதால் ஏழைகளுக்கும் நோயுற்றோருக்கும் உதவ போகும் போதெல்லாம் ஜூகனையும் உடன் அழைத்து செல்வார். 18 வயதிலும் மீண்டும் 6 வருடங்களின் பின்னரும் தமக்காக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்த தமது தாயாரிடம் மறுத்து பேசினார். தமக்கான இறைவனின் திட்டம் வேறு ஏதோ ஒன்று உள்ளது என்றும் அது என்னவென்று இன்னும் அறியப்படவில்லை என்றும் கூறினார். ஜூகனுக்கு 25 வயதாகையில் புனித ஜான் யூட்ஸ் அவர்கள் தொடங்கிய இயேசு மற்றும் மரியாள் சபையில் உதவியாளராக இணைந்தார். நகரத்தில் உள்ள புனித செர்வன் மருத்துவமனையில் செவிலியராகவும் பணிபுரிந்தார். ஓய்வின்றி கடுமையாக உழைத்த ஜூகன் 6 வருடங்களின் பின்னர் தமது சொந்த உடல் நலமின்மை காரணமாக மருத்துவமனையை விட்டு சென்றார். அதன் பின்னர் யூடிஸ்ட் 3 நிலை சபையில் ஒரு பெண்ணின் உதவியாளராக 12 வருடங்கள் பணியாற்றினார். இக்காலத்தில் ஜூகனும் அந்த பெண்ணுமாய் நகரிலுள்ள சிறுவர்களுக்கு மறைக்கல்வி போதிக்க தொடங்கியிருந்தனர். அத்துடன் ஏழைகள் மற்றும் நோயுற்றோருக்கும் சேவை புரிய தொடங்கியிருந்தனர். கிபி 1837 ஜூகனும் 72 வயது நிரம்பிய பிரான்கோயிஸ் என்ற பெண்மணியும் இணைந்து ஒரு குடிலின் பாகத்தை வாடகைக்கு எடுத்தனர். பின்னர் வெர்ஜினி என்ற 17 வயது அனாதை பெண்ணும் இவர்களுடன் இணைந்தார். இந்த 3 பெண்களும் இணைந்து மறைக்கல்வி கற்பிப்பதற்காகவும் ஏழைகளுக்கு உதவவும் ஒரு ஜப சமூகத்தை உருவாக்கினார்கள். கிபி 1839 குளிர்காலத்தில் அன்னி எனும் வயதான பார்வையற்ற பெண்ணை சந்தித்து தமது இல்லத்துக்கு அழைத்து வந்து அவருக்கு வேண்டிய சேவைகளை செய்தார். விரைவிலேயே இன்னும் 2 வயோதிக பெண்மணிகள் வந்து சேர்ந்தனர். 1 டஜன் என்றான வயோதிகர்களின் எண்ணிக்கை 40 என்றானது. பட்டியல் பாட்டியில்லாத பள்ளிக்கூடம் ஒன்றையும் வாடகைக்கு எடுத்தார். இந்நிலையில் எளியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் எனும் பெண்களுக்கான ரோமன் கத்தோலிக்க ஆன்மீக சேவை நிறுவனம் நிறுவி ஆதரவற்ற முதியோர்களுக்கு சேவை புரிய தொடங்கினார். அவரும் அவரது உதவியாளர் பெண்களும் தினமும் நகரின் வீடு வீடாக சென்று உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் போன்ற முதியோருக்கு அவசியமானவற்றை தானமாக பெற்று வந்தனர். இவரது சேவையில் இன்னும் அதிக இளம் பெண்கள் இணைந்தனர். தெரு தெருவாக வீடு வீடாக தானம் வாங்கியே மேலதிகமாக 4 இல்லங்களை ஜேன் வாங்கினார்.
கிபி 1850 நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சபையில் இணைந்தனர். உள்ளூர் ஆயரால் இச்சபையின் உயர் தலைமை பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்ட மடாதிபதியும் அருட்பணியாளருமான அகஸ்ட்லி பைபல்லூர் என்பவர் ஜூன் ஜுகனை சபையின் தலைமை பொறுப்பிலிருந்து அகற்றினார். அந்த குருவானவர் ஜேனின் உண்மையான குணநலன்களை நசுக்குவதற்கான வெளிப்படையான முயற்சிகளில் இறங்கினார். சபையின் நிறுவனரான அவருக்கு தெரு தெருவாக வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கும் பணியை அளிக்கப்பட்டது. இதுவே ஜூகனின் வாழ்க்கையாகி போனது. அடுத்த 27 இதே போன்று முதியோருக்காக தெரு தெருவாக அலைந்தார். அவரது இறுதி வருடங்களில் அவரது உடல் நலம் குன்றி கண் பார்வையும் மங்கி போனது. கிபி 1879 ஆகஸ்ட் மாதம் 29 ஜேன் ஜூகன் மரித்தபோது அவர் தாம் இச்சபையின் நிறுவனர் என்ற பெரும்பாலானோருக்கு தெரியாமலேயே போனது. அவர் மரித்து 11 பின்னர் 1890 நடந்த விசாரணையின் பின்னர் குரு அகஸ்ட்லி பைபல்லூர் பணிநீக்கம் செய்யப்பட்டார். இறுதியில் ஜேன் ஜூகன் அவர்களது நிறுவனராக ஒப்புக்கொள்ளப்பட்டார். இவர்களது சபையின் தலைமை இல்லம் பிரான்ஸ் நாட்டின் செயின்ட் பேர்ன் எனும் இடத்தில் உள்ளது. எளியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் எனும் இவர்களது சபை உலக அளவில் 31 இன்று பரவியுள்ளன. 2014 ஜனவரி மாதம் 1 நிலவரப்படி 234 இல்லங்களுடனும் 2372 உறுப்பினர்களுடனும் இச்சபை கத்தோலிக்க திருச்சபையின் மிகப்பெரிய சபைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. புனித ஜான் ஜேகன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.